ஹாய், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பஞ்சுமிட்டை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பெட்டிக்கடை பால்கோவா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வந்து இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணே பொருளை வச்சு தான் இந்த பால்கோவாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதில் மூணு ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் நெய். இதில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதத்தில் தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அதுவே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ட்ரேல மாற்றிக்கலாம். ஒரு ட்ரேல கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவாவை மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு ட்ரேல மாற்றினதுக்கப்புறம் நல்லா செட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பால்கோவாவை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பால்கோவாவை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பெட்டிக்கடை பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.